இந்த நாளில் வந்து நம்ம வந்து இந்த ஈஸ்டர் சண்டே அன்னைக்கு ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு பெரிய டெரரிசம் அட்டாக் நடந்துச்சு. இந்த அட்டாக் நடந்ததில் நிறைய பேர், ஏறக்குறைய ஒரு 400 அதிகமானவர்கள் தங்களுடைய உயிரை இழந்து விட்டார்கள். ஏறக்குறைய ஒரு 500 மேற்பட்டவர்கள் நிறைய உடல் உறுப்புகளை இழந்தவர்களாய் இல்லை ரொம்ப ஒரு கொடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இதனால் நிறைய பேர் தங்களுடைய பொருள், உடைமை, வாழ்க்கை எல்லாவற்றையும் இழந்து வேதனை, துக்கம், துயரம் சொல்ல முடியாத அளவிற்கு நிறைய பேர் வேதனையில் வாழ்கிறாங்க. இந்த கொடுமை நடந்தது எங்கன்னா, மக்கள் உயிர் தெழுந்த நாளன்று உயிர் தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்க சென்ற இடத்துல. அப்போ ஆப்வியஸாக வி ஹவ் காட் 2 க்வெஸ்சன்ஸ். ஆண்டவரால் இவங்களை காப்பாற்ற முடியலையா? எஸ் காட் இஸ் நாட் ஏபிள் டு சேவ் தோஸ் ஹூ கான் டு வர்ஷிப் ஹிம். சிந்திச்சு பாருங்க, ஆண்டவரை ஆராதிக்க வந்த, அவரை உயிர்த்தெழுந்ததை கொண்டாட வந்த மக்களையே காப்பாற்ற முடியலன்னா அவர் என்ன ஆண்டவர்? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியும் வெளியே இருந்து வருது. உள்ளுக்குள்ள உள்ளவங்களுக்கு நிஜமாவே ஆண்டவர் ஏன் இதை அனுமதிச்சார்? ஸோ இப்படி ஒரு டெரரிசம், இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம எப்படி, ஒரு கிறிஸ்தவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இதை நம்ம எப்படி முதல்ல புரிஞ்சு கொள்வது, இதற்கு நம்ம எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணும், ஒரு கிறிஸ்தவன் வந்து எப்படி இதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுனா, முதல்ல என்ன பார்க்கணும்னா வேத வசனம் என்ன சொல்லுகிறது. முதலாவது நம்ம த ஃபர்ஸ்ட் அண்ட் மேஜர் இஸ் ட்ரஸ்ட் காட் இஸ் இன் கண்ட்ரோல். ஆண்டவர் எல்லாவற்றிற்கும் அவரே ஒரு தலைவராக இருந்து எல்லாமே அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குங்கிறத நம்ம ஒரு காலம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு இலங்கையில் நடந்ததுனால நம்ம உடனே ஒரு 400 ஒரு இடத்துல இறந்து போன உடனே உலக பூரா செய்தி ஆயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த 2017 வருஷத்தினுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு, 2017 வருஷத்தில் ஒரு மாதத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்காததனால் கொலை செய்யப்பட்டவர்கள் ஒரு மாதத்துக்கு 322. எவ்வளோ பேர்? 322 ஒரு ஒவ்வொரு மாதமும் கொலை செய்யப்படுகிறாங்க. எதுக்காக? இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மறுதலிக்காததனால. எவ்வளவு அட்டாக் நடக்குது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கும்? ஒவ்வொரு மாதமும் 740 அட்டாக் நடக்குது கிறிஸ்தவர்கள் என்பதற்காக. 240 சபைகள் ஒவ்வொரு மாதமும் தாக்கப்படுது. இவ்வளவு ஏங்க? நம்ம இருக்கிற லண்டனில் போன வாரம் மட்டும் 11 இடத்துல கத்தி குத்து, 9 பேர் இன்னைக்கு இந்த நாளில் 9 பேர் ஆஸ்பத்திரியில் ஐடியூவில் இருக்கிறாங்க. இப்போவோ அப்போவோன்னு இழுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே? லண்டனில். நான் வந்து யூகேல சொல்லலை, நான் சொல்கிறது லண்டனில் மட்டும் சொல்கிறேன். எல்லா இடத்துலையும் இப்படிப்பட்ட அக்கிரமம் நடக்கும்போது நம்ம என்ன மறந்துடக்கூடாது? காட் இஸ் இன் கண்ட்ரோல். இதை நம்ம ஒரு காலம் மறந்து போகக்கூடாது. யோபுவின் புஸ்தகம் 42:2 வசனத்தில் நம்ம யோபுனுடைய வாழ்க்கையிலிருந்து பார்க்குறோம். யோபு என்ன? நீதிமானும் சன்மார்க்கனும் ஆண்டவருக்கு பயந்தவனாகவும் தீமையை விளக்குகிறவன், தீமைக்கு எதிர்த்து நிற்கிறவனாகவும் இருக்கிறான்னு சொல்லி சொல்லுகிற அந்த யோபுக்கு காரியங்கள் நடைபெறுகிறது. நமக்கு தெரியாது என்னத்தினால் நடக்குதுன்னு. பரலோகத்தில் நடக்கூடிய ஒரு காரியத்தினால் அவனுக்கு பூமியில் அவன் தன்னுடைய மனைவியை இழக்கிற, மனைவியை தவிர்த்து பிள்ளைகளை, ஆடு மாடு ஒட்டகம் பொருள் பிள்ளைக எல்லாவற்றையும் இழந்து உடம்புல கட்டிகளோட கொப்பளங்களோடு உட்கார்ந்துருக்கும்போது அவன் சொல்கிறான், நான் ஆண்டவரை ஆராதிப்பேன். கடைசியில் சொல்லக்கூடிய 42:2 என்ன சொல்கிறான்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அப்போ என்னன்னா, ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை யாராலையும் தடை பண்ணவே முடியாது. பிகாஸ் காட் இஸ் இன் கண்ட்ரோல். இதை நம்ம மறந்தே போயிடக்கூடாது. இங்கே ஒரு அழிவு நடக்குது, இங்கே அங்கே ஒரு அழிவு நடக்குதுங்கிறக்கா நம்ம பயந்து போயிடக்கூடாது, இதுவும் பயந்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் வந்து
எல்லாவற்றிற்கும் மேலே அவர் தான் வந்து நித்திய ஏகாதிபதியாய், காட் இஸ் சவரின், அவர் தான் எல்லாமே செய்கிறாரு. அதனால் நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய கோபத்தையோ இதையோ காட்டிடக்கூடாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போதும் அவர் வந்து என்ன பண்ணலை, அது வந்து ஒரு மோசமான டெரரிஸ்ட் அட்டாக்கை விட மோசமாக இருந்தது, இருந்தாலும் அது மனித குலத்திற்கே ஒரு எவ்வளோ பெரிய நன்மையாக மாறினது நம்ம போன வாரம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ரெண்டாவது சங்கீதம் 46:1 பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமும் துணையும் ஆனவர். அதே போல் ஏசாயா 14:24 நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். ஆண்டவர் சொல்கிறார், நான் நினைக்கிறபடி தான் நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். என்ன, நான் நினைச்சது தான் நடக்கும், நான் சொன்னது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதா. ஏசாயா 46:10 பாருங்கள், அந்தத்தில் உள்ளவைகளும் ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வகாலம் முதற்கொண்டு அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலை நிற்கும், எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். என்ன ஆண்டவர் சொல்கிறார், நான் எனக்கு என்ன விருப்பமோ அதை செய்வேன். அப்போ என்னென்னா, எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவருடைய காரியம்தான் நடைபெறுது, அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கிறாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா, ரோமர் 8:28 சொன்னது போல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட நம்ம எல்லாமே தேவனுக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக, சகலம் நடக்கிறது பூரா நன்மைன்னு சொல்ல, சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவார். ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் இன்சார்ஜ், அவர் தான் எல்லாத்தையும் அவரோட கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறத நம்ம மறந்து போகக்கூடாது. முதலாவது இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்கும்போது ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார்னு சொல்லி. ரெண்டாவது, ஒவ்வொரு அரசாங்கமும், இப்போ இலங்கையில் இது நடந்திருக்கு, இந்தியாவில் நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க, இலங்கையில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க, வேறு வேறு தேசங்களில் நடக்குது. நான் சொன்னது போல் இங்கேயும் நிறையா கத்தி குத்தி நடக்குது, அமெரிக்க தேசத்தில் கண்ணில் சுடுறாங்க, இந்த மாதிரி நிறைய இடங்களில் நடக்குது. ஆனால் ஒரு காரியம் என்ன புரிஞ்சுக்கொள்ளணும், எல்லா அரசாங்கமும் தேவனுடைய காரியத்திலிருந்து தான் வந்தது, தேவன் தான் எல்லாருக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். கொடுக்கப்பட்ட எந்த ஒரு அதிகாரமும் தானாக வரல, அது எல்லாமே ஆண்டவர் நியமித்தபடி தான் ஒவ்வொருத்தரும் அரசால் வந்திருக்கிறாங்க. அந்த அரசாளுகிற அரசாங்கத்துக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். இப்போ இலங்கையில் உள்ள அரசாங்கத்துக்கு அந்த தேசத்தில் உள்ள மக்களை பாதுகாப்பதற்கும், அந்த மக்களுக்கு எதிராக வரக்கூடிய கொடுமைகளை எதிர்த்து நிற்பதற்கும், அதற்கான யார் குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடித்து அவர்களை தண்டிக்கிற அதிகாரத்தையும் தேவன் அரசாங்கத்தில் ஒப்படைத்திருக்கிறாரு, மக்கள்கிட்ட இல்லை. இது நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா எந்த ஒரு அதிகாரமும், ரோமர் 13:4 பாருங்கள், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை, உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது, ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான், அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினை வருவித்துக் கொள்ளுகிறார்கள், மேலும் அதிகாரிகள் நற்கிரியைகளுக்கல்ல துர்க்கிரியைகளுக்கே பயங்கரமாய் இருக்கிறார்கள், ஆகையால் நீ அதிகாரத்திற்கு பயப்படாதிருக்க வேண்டுமானால் நன்மை செய், அதனாலே உனக்கு புகழ்ச்சி உண்டாகும், உனக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு அவன் தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறான், நீ தீமை செய்தால் பயந்திரு, பட்டயத்தை அவன் விருதாவாய் பிடித்திருக்கவில்லை, தீமை செய்கிறவன் மேல் கோபாக்கினை வரப்பண்ணும்படி அவன் நீதியை செலுத்துகிற தேவ ஊழியக்காரனாய் இருக்கிறானே. எல்லா அரசாங்கமும் என்ன, தேவனுடைய ஊழியத்தை செய்யக்கூடியதா, நன்மை செய்கிறவர்கள் பயப்படாமல் தீமை செய்கிறவர்கள் மேல் தண்டனை கொடுப்பதற்கு தேவனிடத்திலிருந்து அதிகாரம் பெற்று அவர்கள் தேவனிடமிருந்து நியமிக்கப்பட்ட அதிகாரம் உள்ளவங்களாக இருக்கிறாங்க. எல்லா அரசாங்கமும் ஆண்டவர்கிட்டருந்தான் வந்துச்சு. ஏன்னா அமெரிக்க தேசத்தில் வந்து ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக வரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபம் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனால் ட்ரம்ப் வரணும்னு ஜெபம் பண்ணவங்களும் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு எனக்கு தெரியாது,
இங்கே இருக்கிறீங்க, இங்கிலாந்தில் நீங்கள் வந்து தெரசாமைக்கு போட்டிங்களா இல்லை எதிர்கட்சிக்கு போட்டிங்களான்னு கிடையாது. ஆனால் கடைசியில் யார், ஆண்டவருடைய சட்ட திட்டம் தான் நிறைவேறும். ஆண்டவர் தான் ஒருத்தரை பதவியில் வச்சிருக்கிறாருன்னு நம்ம மறந்து போகக்கூடாது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடக்கும்போது சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்கொண்டு நாம் தவறுதலாய் போகக்கூடாது. நமக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. நன்றாக புரிஞ்சுள்ள, ஏன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது உடனே கோபத்தில் அவங்களெல்லாம் போட்டு அடி, யார் பண்ணா, முஸ்லீம்ஸ் பண்ணாங்களா, போடு முஸ்லீம் எல்லாம் தாக்கு, கிடையவே கிடையாது. நமக்கு அந்த அதிகாரம், யாரையும் தண்டிக்கக்கூடிய அதிகாரம் நமக்கு யாருக்குமே கொடுக்கல, அரசாங்கத்துக்கு தான் கொடுத்துக்கப்பட்டிருக்கு. ஏன்னா எல்லா அரசாங்கமும் எல்லா அதிகாரமும் தேவன்கிட்ட இருந்து வந்திருக்கு. அதனால் நம்ம இப்போ இலங்கையில் இந்த சம்பவம் நடந்ததுனால நம்ம என்ன பண்ணுறோம், இலங்கை அரசாங்கம் யார் தவறு செய்தார்கள் என்று கண்டுபிடித்து அவர்களை தண்டிக்கிற அதிகாரம் இலங்கை அரசாங்கத்திட்ட இருக்குது, நம்ம கைகளில் இல்லை. மூன்றாவதாக, பழிவாங்குதல் தேவனுக்குரியது. முதல்ல எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் பொறுப்பு, ஆண்டவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. இரண்டாவது, ஆண்டவர் தான் அரசாங்கத்தை கொடுத்துருக்கிறார், அரசாங்கம் தான் எல்லாத்தையும் நடத்துது. மூன்றாவது, பழி வாங்கிறது நமக்குரியது அல்லவே இல்லை, அது தேவனுக்குரியது. ஏன்னா இந்த பழி வாங்கிறது, நம்ம வந்து பழிக்கு பழி வாங்குகிற வேலைக்கு போகவே கூடாது. அதே ரோமர் 12வது அதிகாரத்தில் 17-19 வரை பேர், ஒருவனுக்கு தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் என்ன வருது, பாம்பு போட்டவனை அடித்து நொறுக்கு, அவன் போட்ட அவன் குடும்பத்தை தாக்கு, அவன் குடும்பத்தில் உள்ளவங்களை கொள்ளு, இது வந்து எங்கேயும் கொண்டு போய் நிற்க போகிறதில்ல. தீமைக்கு தீமை செய்யாதீர்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள், கூடுமானால் உங்களால் ஆள மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது. வெஞ்சன்ஸ் இஸ் மைன். பழி வாங்கிறது ஆண்டவருக்குரியது, நமக்குரியதே அல்ல. நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்க. நம்ம வந்து பழிக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுல நம்ம போகவே கூடாது. யார் பழி அதுக்கான பலனை கொடுப்பாது, தேவன் கொடுப்பாரு. யார் தவறு பண்ணாலும், யார் எந்தப்பட்ட வன்முறை கொடுமை எது செய்தாலும் அவங்களுக்கு பழி வாங்குதல் யார்கிட்டருந்து வரும், தேவன்கிட்டருந்து வரும். தேவன் தான் பண்ணுவார். இது உபாகமம் 32வது அதிகாரம் 35வது வசனம் பாருங்கள், பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். அதனால் நீங்கள் தீமை செய்கிறவங்களை குறித்து கவலைப்படாதீங்க, பழி அவர் வாங்குவார். அதே எபிரேயர் 10:30 சொல்லுவாங்க, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல் நாகும் 1:2-3 பாருங்க, கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரி கட்டுகிறவருமான தேவன், கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறார், உக்கிர கோபமுள்ளவர், கர்த்தர் தம்முடைய சத்துருக்களுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர், அவர் தம்முடைய பகைஞருக்கு கோபத்தை வைத்திருக்கிறவர், கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர், அவர்கள் ஆக்கினை இல்லாமல் தப்புவிக்க மாட்டார். அவர் அவங்களுக்கு ஆக்கினையை வச்சிருக்கிறாரு, அவங்களுக்கு என்ன தண்டனையை கொடுக்கணுமோ, அவங்களுக்கு என்ன பழியை கொடுக்கணுமோ, அந்த பழியை தேவன் நிச்சயமாக கொடுப்பார். கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது, மேகங்கள் அவருடைய பாதத்துக்குள் இருக்கிறது. அப்போ என்னென்னா, ஆண்டவர் வந்து பழி வாங்குவார். அது ஆண்டவர் நீதியை சரி கட்டுவது, நம்ம முந்தின பாயிண்டில் பார்த்தது போல் தான் நியமித்திருக்க அதிகாரிகள் மூலமாக வழி நடத்துவார். அந்த அதிகாரிகள் அந்த அரசாங்கங்கள் செய்யாத போது அப்போ ராஜாக்களை பதவியில் வைக்கிறதும் ராஜாவை பதவியிலிருந்து தள்ளி வைக்கிறதும் ஆண்டவருடையது. ஆண்டவர் வழி நடத்துவார், எந்த ஒரு காரியமும் ஆண்டவர்னால தான் நடக்கும். அதனால் பழி வாங்கிறது வந்து நம்மளுடைய கரங்கள் எடுக்கக்கூடாது. எது வந்து லீகலாக சட்டத்திட்டத்தின்படி எந்த அரசாங்கம் பதவியில் இருக்கோ அந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலை, அது நம்ம வேலை கிடையாது. ஏன்னா நேச்சுரல் ரியாக்ஷன்ஸ் என்ன வரும், நம்ம ஏதாவது ஒன்று என்னை அடிச்சிட்டான திரும்ப ஒரு அடியாவது அடிக்கணும், நிறைய பேருக்கு அதுதான் தோணும், என்னையை போட்டு தாக்கிட்ட உடனே ஒரு அடியாவது அடிக்கிறேன் பாரு. கிடையாது,
நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். என்ன? பழிவாங்குதல் ஆண்டவருக்குரியது. ஸோ முதலாவது என்ன? கர்த்தர் எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருக்கிறார். அவர் தான் எல்லாமே, ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். ரெண்டாவது, எல்லா அரசாங்கங்களும் எல்லா அதிகாரங்களும் அவற்றிருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அரசாங்கங்கள் பண்ணணும். மூன்றாவது, பழி வாங்குதல் அவருக்குரியது. நாலாவது, வேத வசனத்தின் அடிப்படையில் நம்ம தேவ இரக்கத்தையும் தேவ அன்பையும் காட்டுவதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம். ஏன்னா இப்போ கிறிஸ்துங்க பூமியில் இருந்தால் என்ன செய்வாருங்கிறத செய்வதற்கு நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவர் கொடுக்கிறார். நீங்கள் லேவியராகம 19:18 பாருங்கள். பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். இது சங்கீதம் 37 பார்த்தீங்கன்னா 1:7 பாருங்கள். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே. என்ன நம்மளை சொல்கிறார்? பொல்லாதவங்க தான், பொல்லாப்பு தான் நடந்துச்சு, நீ எரிச்சல் அடையாத. நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. ரெண்டையும் செய்யாத, நீ பண்ணாத, எரிச்சலும் வராத, பொறாமையும் பண்ணாத, நீ அவர்களுக்கு அன்பு காட்டக்கூடிய. 3:7 பாருங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். நீ சத்தியத்தோட நீ வாழ கற்றுக்கோ, தேசத்தில் இரு, ஒரு கவலை இல்லை. 7:7 பாருங்கள். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு, பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீ எரிச்சல் கொள்ளாத, நீ பொறாமை கொள்ளாத, நீ கோபப்படாத, உனக்கு உக்கிர வேண்டாம், ஏன்னா நான் பார்த்துக்கிறேன். நீ என்ன பண்ணணும்? பழிக்கு பழின்னு சொல்லாமல் நீ உன் மேல் அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறு. கொஞ்சம் கஷ்டம்தான், என்ன கொஞ்சம் இல்லை, நிறையாவே கஷ்டம்தான். எப்படி நம்ம நேசிக்க முடியும்? வேத வசனம் அதுதான் சொல்லுது. என்ன நமக்கு வந்து என்னென்னா, நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வைத்திருக்கும் போது நம்ம நிச்சயமாக அப்படி இருக்கக்கூடிய மக்களாக வாழ முடியும். ஏன்னா இதில் இன்னொரு காரியம் என்னென்னா, இந்த சங்கீதத்தை குறித்து சொன்னதுனால 35வது சங்கீதம், 59வது சங்கீதம், 69வது சங்கீதம், 109வது சங்கீதம் எல்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து பழிக்கு பழி வாங்கு, குத்துனா நீ இங்கே ஒரு குத்து குத்து. அது என்னென்னா, ஒரு ஒரு கார்ப்பரேட்டாக இல்லாமல் ஒரு பர்சனலாக ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ செய்யக்கூடியதா, எப்படியாவது அவங்களுக்கு பழி தீருங்கன்னு சொல்லி சொல்லக்கூடியதா, இதை எடுத்து தவறாக நம்ம பிரசங்கம் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நீ அது என்ன கான்டெக்ஸ்டில் எழுதியிருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும், அங்கே என்ன நோக்கத்துக்காக எழுதப்பட்டிருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். இல்லைன்னா ஒரு சிலர் இதை எடுத்துட்டு தவறுதலாக என்ன பண்ணிடுவாங்க, நம்ம வந்து அவங்கள வந்து பழிக்கு பழி வாங்கலான்னு சொல்லி செய்யக்கூடிய ஒரு காரியம் வந்துடும். ஏன்னா நன்மைக்கும் தீமைக்கும் இடையில் எப்போவுமே போராட்டம் நடக்குதுங்கிறத சங்கீதக்காரர்கள் அழகாக தாவீதுலேருந்து எல்லோரும் நல்லா புரிஞ்சு கொண்டாங்க. ஆனால் அவங்க என்ன புரிஞ்சு கொண்டாங்கன்னா, அந்த காலகட்டத்தில் அவங்கள பொறுத்தளவுக்கு பூமியில் வாழுகிறது தான் வாழ்க்கை. நல்ல கவனிங்க, பழைய ஏற்பாட்டில் Whatever I do, if I do good, I will do good in the earth. நான் நன்மை செஞ்சால் எனக்கு நன்மை செய்யும், நான் தீமை செஞ்சால் எனக்கு இங்கே தீமை கிடைக்கும். இது பூமிக்கு அடுத்த அவங்களோட இது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம இருக்கிற நமக்கு வந்து நன்மை செஞ்சாலும் தீமை செஞ்சால், நன்மை செஞ்சால் இந்த பூமியில் நமக்கு நன்மை இல்லை, எங்கே கிடைக்க போகுது? நித்தியத்துக்கு. அதை புரிஞ்சுக்கொள்ளணும். அப்போ நமக்கு இந்த பூமியில் பாடுகள் இருந்தாலும் போராட்டங்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் நம்மளுடைய பலன் எங்கே கிடைக்க போகுது? பரலோகத்தில் கிடைக்க போகுது. அதனால் இந்த பூமிக்கு அடுத்த வாழ்க்கையை வச்சு நம்ம கவலைப்படவே தேவையில்லை. ஆண்டவர் சொல்லி கொடுத்தார் இல்லையா, நீ யாரை குறித்து பயப்படணும்? ஆவியும் ஆத்மாவையும் அழிக்க வல்லவராய் உள்ள தேவனுக்கு தான் நீ பயப்படணும். இங்கே பயப்பட தேவையில்லை. அவங்க உன்னை என்ன செய்ய முடியும்? கொல்லத்தான் முடியும், நீ கவலைப்படாத. அவங்க இந்த மாம்சத்தை தான் கொல்ல முடியும். பட் ஆனால் நீ யாருக்கு பயப்படணும்? உன்னுடைய ஆவியும் ஆத்மாவையும் இது பண்ணக்கூடிய தேவனுக்கு நீ பயப்படணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதனால் நம்ம எப்படின்னா, அப்படிப்பட்டவங்களாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா, நம்ம பரலோகத்துக்கு அடுத்தவங்க காரியங்களை பார்ப்போம். அதே போல் மத்தேயு 5:38-39 பாருங்கள். கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்கிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம்.
ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி மறு கன்னத்தில் திருப்பி கொடுன்னு இல்லை, மறு கன்னத்தையும் திருப்பி காட்டு. ரோமர் 12:21 பாருங்க, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள், பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அப்போ எப்போ நீங்கள் இந்த மாதிரி வர முடியும்னு தெரிஞ்சதுன்னா, இந்த மீதி மூணு காரியம் தெரிஞ்சாதான். அதாவது முதல்ல எந்த ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்காக இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு துயர சம்பவமாக இருந்தாலும் சரி, இப்போ இலங்கையில் நடந்திருக்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மீளா துயர், அதில் ஒரு விதமான மாறுதல் இல்லை, ரொம்ப வேதனையான காரியம். ஆனால் நம்ம என்ன மறந்துடக்கூடாது, எல்லாவற்றிற்கும் அதிகாரியாய், எல்லாவற்றிற்கும் ஒரு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, எல்லாவற்றிற்கும் அதிகாரம் படைத்த தேவன் தான் இருக்கிறாரு. ரெண்டாவது, அவர் தான் வந்து எல்லா அரசாங்கத்தையும் நியமித்திருக்கிறாரு. மூன்றாவது, அவர் தான் பழி வாங்குவார். நான்காவதாக, நான் கிறிஸ்துவை போல அந்த பூமியில் வாழ்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டோம்னா, நம்ம எப்படி நம்ம வாழ முடியும்னு புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ இப்படி ஒரு காரியம் நடக்கும்போது நம்ம முதலாவது எப்படி நம்ம இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவங்களுக்கு ஹவு அ கிறிஸ்டியன் கேன் ரெஸ்பாண்ட். ஒரு சபைக்கு ஆராதிக்க போன மக்களை வெடிகுண்டு தாக்குதல்னால சின்ன பிள்ளையிலிருந்து வயது வரம்பு இல்லாமல் எல்லாரையும் கொலை செய்யும் போது இப்படிப்பட்ட ஒரு துக்க சம்பவம், இப்படிப்பட்ட ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது ஹவ் அ கிறிஸ்டியன் கேன் ரெஸ்பாண்ட். கோவம் வருது, இல்லைன்னு சொல்ல முடியாது, கோவம் வருது. என்ன இப்படி பண்ணிட்டாங்களேன்ற ஒரு வெறுப்பு வருது, புறா இது எரிச்சல் வருது. ஆனால் நம்ம எப்படி அதை சரியான முறையில் வேத வசனத்தின் அடிப்படையில் பார்க்க முடியும்னா, ஒரு 10 காரியம் சொல்லித்தரப்போகிறேன். இந்த 10 காரியத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது என்னென்னா, நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஜெபம் இல்லாமல், நம்ம ஆண்டவருடைய இருதயத்தினுடைய யோசனை இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. எபேசியர் 6:18 வசனம் சொல்லி பாருங்க, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதல்களோடும் விழித்து கொண்டிருங்கள். அப்போ முதல்ல நம்ம யாருக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த துயரமான சம்பவங்கள் நடக்கும்போது நாட்டில் உள்ள இராணுவம், போலீஸு, டாக்டர்ஸு, எமர்ஜென்சி சர்வீசஸ் எல்லாமே அவங்க போய் என்ன பண்ணுறாங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய இடங்களில் வெடிக்காத பாம் எடுத்தாங்க. நிறைய இடத்துல ஒரு 2 இடத்துல வேனில் வச்சுருந்த பாம் அவங்க வெடிக்க வயரை கட் பண்ணும்போது அது வெடிச்சிருச்சு, போலீஸ்காரங்களும் இறந்து போயிட்டாங்க. அப்போ நம்ம என்னன்னா, மக்களை காப்பாற்றுவதற்காக இந்த எமர்ஜென்சி சர்வீஸில் இருக்கிறவங்க என்னன்னா, தேவ அன்பை காட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. போலீஸ் யார் தப்பு பண்ணாங்கன்னு கண்டுபிடிக்கிற ஒரு இன்டெலிஜென்ஸாக இருக்கிறாங்க. இன்னும் வெடிக்காமல் நிறைய பாம்பு இருக்குங்கிறாங்க, அதை வெளிக்காட்டக்கூடிய ஒரு உணர்வை கொடுங்க சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியதாக நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கக்கூடியவங்களா. ஏன்னா இவங்க எல்லாம்னா தேவ அன்பை காட்டுகிறவர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா மற்றவர்களுக்கும் ஒரு கிறிஸ்தவனுக்கும் என்ன வித்தியாசம், கிறிஸ்தவன் யாருன்னா எமர்ஜென்சி சர்வீஸால் மாதிரி எல்லாரும் ஒரு பாம்பு வெடிக்கும்போது ஓடுவாங்க, ஆனால் எமர்ஜென்சிஸ் எல்லாம் வரணும், வரும் பாம்பு வெடித்த இடத்துக்கு வரும், போலீஸும் வரும், ஆம்புலன்ஸும் வரும், டாக்டரு வருவார், ஃபயர் சர்வீஸு வரும், மெடிக்கல் வருவாங்க. இதெல்லாம் என்ன, அவங்கெல்லாம் அப்போ நம்ம யாருனா தேவ அன்பை காட்டக்கூடியவர்கள். அப்போ நம்ம அவர்களுக்கு ஜபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஏன்னா யோவான் 15:13 ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இப்போ என்னென்னா, இவங்க தங்களுடைய உயிரை பணயம் வைத்து மற்றவர்களை காப்பாற்றுவதற்காக காரியங்கள் செய்கிறாங்க. அப்போ நம்ம முதல்ல இவர்களுக்காய் ஜபிக்க வேண்டும். ஏன்னா ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடிய இராணுவம்,
ஒரு போலீஸ், சட்டம் ஒழுங்கை கடைபிடிக்கக்கூடிய போலீஸ், அவர்களை குணமாக்கக்கூடிய, அவர்களை சரி செய்யக்கூடிய மருத்துவத்துறை மற்றும் வேறு பல ஃபயர் சர்வீஸு, இந்த மாதிரி உள்ள மக்கள். வேறு நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அந்த இலங்கையில் இது நடந்ததுக்கப்ப நிறைய பேர் வந்து பக்கத்தில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு ஆகாரம் கொடுத்தாங்க, நீர் கொடுத்தது, இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட மக்களுக்காய் நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ரெண்டாவது, அவர்களுக்கு அன்பு காட்டுகிறவர்களாய் முதல்ல ஜெபிக்கணும். ரெண்டாவது, அவர்களுக்கு அன்பு காட்டக்கூடியதா. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னார், நீங்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அன்பு செலுத்துவதன் மூலமாய் நீங்கள் என்னுடைய சீஷர்களாக இருக்கிறீங்கன்னு யோவான் 13:35 சொல்லி கொடுத்துட்டு போயிட்டார். இப்போ நம்ம வந்து யார் தப்பு யார் ரைட்டுங்கிறத காட்டிலும் இந்த சூழ்நிலையில் நம்ம எப்படி ஒரு கிறிஸ்தவ அன்பை காட்ட முடியும், நம்ம நீங்கள் இங்கேருந்து நீங்கள் எப்படி கிறிஸ்தவ அன்பை காட்ட முடியும், நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி ஆறுதல் சொல்ல முடியுமா, இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட இருந்த துணி அனுப்ப முடியுமா, இல்லை உங்கள்கிட்ட இருக்க பணத்தை அனுப்ப முடியுமா, இல்லை சபையாக சேர்ந்து ஏதாவது செய்ய முடியுமா, இல்லை உங்கள் குடும்பமாக சேர்ந்து ஏதாவது செய்ய முடியுமா, இப்படிப்பட்ட தேவ அன்பை காட்டக்கூடிய ஒரு மக்களாக நம்ம வர வேண்டியது மிகவும் அவசியம். மூன்றாவதாக, நம்ம ஆக்ட் ஆகணும், நடவடிக்கை எடுக்கணும். ஆக்ஷன் இல்லாமல் சும்மா ஜெபம் பண்ணுறதும் தப்பு. சும்மா ஆண்டவரே அவங்கள போசிங்க, ஆண்டவரே அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் படுத்துருச்சுட்டு வந்தோம்னா அதுக்கு பேர் என்ன? நடிப்பு. ஐயோ இலங்கை ஜனத்துக்காக கண்ணீர் விட்டு வடிக்கிறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நிமிஷம் போய் என்ன இன்னைக்கு இறைச்சிக்கறி நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் அது சரியான ஜெபம் கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்னென்னா ஜெபத்தை வந்து என்னமோ ஆண்டவருக்காக செய்கிற ஒரு பணிவிடையாக மாற்றிட்டாங்க. கிடையாது, ஜெபம் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், அவர் சொல்கிறது கீழ்ப்படியணும், அப்போ தான் உங்கள் ஜெபம் முழுமை. ஏன்னா இன்னைக்கு ஜெபத்துக்கு கூட்டம் கூடுது. ஹலோ, ஜெபிச்சோன்னா 3000 பேர், 5000 பேர், 10000 பேர், 20000 பேர் வர்றாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போய் வேலை செய்யினா ஒருத்தர் வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஜெபம் பண்ணும்போது என்ன நினைக்கிறீங்க? ஐயோ அப்படியே பரலோகம் அசைது பிரதர். என்னத்தை அசைது? நீ அசைய மாட்டேங்கிறியே. வந்து சும்மா எல்லாரும் உட்காந்து நவமான பாசையில் பேசி தங்கம் பங்கம் அப்பங்கான்னு குதிச்சு குதிச்சுட்டு போயிட்டு 72 மணி நேரம் அப்படியே ஜெபம் பண்ணோம். அதுக்கப்புறம் யாருக்காவது ஏதாவது செஞ்சியா? ஒன்றும் செய்யலை. அடுத்து எப்போ வருவோம்? 6 மாதம் கழித்து மறுபடியும் ஜெபமாக வச்சுருக்காங்க, வந்துடுவோம். இப்படி ஆகிப்போச்சு இப்போ. அப்போ நம்ம என்னென்னா அவங்களுக்கு என்னென்ன வகையில் நம்ம என்னென்ன உதவி செய்ய முடியுமோ. அதனால தான் ஒரு அழக அருமையான கோட்டு, கிறிஸ்டியன் நீட் டு பி ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்பெக்டேட்டர்ஸ். நம்ம வேடிக்கை பார்க்குறவங்க இல்லை, நம்ம போய் இறங்கி கரத்தில் நின்று வேலை செய்ய வேண்டியவங்க. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 பேர், 11 பேர் விளையாடுறாங்க, 2 டீம் 20 பேர் விளையாடுறாங்க, அவங்கள பார்க்குறதுக்கு 22,000 பேர், 30,000 பேர் உட்காந்துருக்காங்க. நம்ம எப்படிப்பட்டவங்கன்னா உட்காந்து சைடில் நின்று நல்லா 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 நல்லா, அது இல்லை, நம்ம இறங்கி வேலை செய்கிறவங்களாக இருக்கணும். உங்களால் என்ன செய்ய முடியும் நல்லா யோசிங்க. நீங்கள் என்ன செய்ய முடியும்? ஒரு நேரம் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆகாரத்தை எடுத்து வச்சுட்டு அந்த காசை வேறு யாருக்கா அனுப்ப முடியுமா? இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து ஏதாவது செய்ய முடியுமா? நிச்சயமாக செய்யணும். நம்மளால் இயன்ற காரியங்களை நிச்சயமாக செய்யணும். ஏன்னா மத்தேயு 25:40 சொல்லுது, அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அப்போ முதல்ல ஜெபம் பண்ணணும், ரெண்டாவது தேவ அன்பை காட்டணும். தேவ அன்பை எப்படி காட்ட முடியும்? நம்மளுடைய கிரியைகள் மூலமாக நம்ம வி ஹவ் டு டேக் ஆக்ஷன். நான்காவதாக, மார்னிங். மார்னிங் என்ன? நம்ம துக்கப்படுறது. இந்த துக்கம் நமக்கு வரணும். என்ன ஒரு பிரச்சனைனா, பக்கத்து வீட்டில் பிரச்சனை வந்தால் நம்ம என்ன சொல்கிறதில்ல, ஐயையோ இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி சொல்கிறதில்ல. எனக்கு தெரியும் பிரதர் அவங்களுக்கு நடக்கும். ஏன்னா நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது சொன்னபோது முதல்ல அவங்க எல்லோரும் சொன்னது தெரியுமா, எனக்கு தெரியும் இலங்கையில் இப்படி நடக்குங்கிறது தெரியும். ஏன்னா நிறையா தீவிரவாதி ஏற்கனவே வந்துட்டான், ரிப்போர்ட்லாம் சொல்லிச்சு பிரதர், அது சொல்லிச்சு இது சொல்லிச்சு. எங்க என்னங்க ஒரு இது யோசிச்சு பாருங்கள்.
நம்ம எல்லாருக்கும் ஒன்று என்ன, உடனே எங்களுக்கு அப்போவே தெரியும் இந்த பிரசிடென்ட் வந்தது இப்படி நடக்கும் தெரியும், அவர் வந்தது இப்படி நடக்கும், இதெல்லாம் தேவையே கிடையாது. வலி வேதனை இதை நம்ம மறைக்க தேவையே கிடையாது. இது நீங்கள் வந்து டெரரிசம் மட்டும் எடுக்காதீங்க, உங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய காரியங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று நடக்கலாம். அப்போ என்னென்னா, நம்ம வந்து என்ன செய்ய தேவையில்லை, ப்ரிட்டன் பண்ண தேவையில்லை, நடக்கலைங்கிற மாதிரி நம்ம ஆக்ஷன் பண்ண தேவையில்லை. எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. இறப்பதற்கு ஒரு காலம், பிறப்பதற்கு ஒரு காலம், துக்கப்படுவதற்கு ஒரு காலம், அழுகிறதுக்கு ஒரு காலம். பிரசங்க புஸ்தகம் 3வது அதிகாரம் 3வது வசனத்தில் தெளிவாக சொல்கிறார், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு. அப்போ என்னென்னா, இந்த துக்க சம்பவம் எங்களுக்கு வலிக்குது, நம்ம மாறி சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா நம்ம யோவான் 11வது அதிகாரம் 35வது வசனத்தில் இருக்கிறதுலே சின்ன வசனம், இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார், இயேசு கண்ணீர் விட்டார், சின்ன வசனம். நல்லா யோசிச்சு பாருங்கள், இயேசுவுக்கு நல்லா தெரியும் லாசருவை வெளியே கொண்டு வர போகிறாருன்னு முதலே சொல்லிட்டார். 11வது அதிகாரம் முதலே சொல்லிட்டார், இது மரணத்திற்கு ஏதுவான வியாதி இல்லைன்னு சொல்லிட்டார். ஆனாலும் கல்லறைக்கு முன்னாடி நிற்கும் போது ஏன் கண்ணீர் விடணும், அவர் தான் தெரியுமே வெளியே கொண்டு வர போகிறேன்னு. யோசிச்சு பாருங்கள், என்னென்னா நமக்குள்ளே உள்ள எனக்கு வலிக்குது, எனக்கு வேதனை கொடுக்குது, என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, எனக்கு நடக்கிற காரியம் இது உண்மை வலின்னு சொல்லி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம கவலையே படக்கூடாது. நம்ம வந்து இந்த வேதனையில் இருக்கிறவங்களுக்கு, இந்த வேதனையை அனுபவிக்கிறவங்களுக்கு, அப்போ தான் நம்ம வந்து அந்த வேதனையை உணர்ந்தால் தான் நம்ம அவங்களுக்காய் நம்ம காரியங்கள் செய்கிறவங்களா ஜபிக்கிறவங்களா மாறுவோம். இன்னொரு காரியம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த கைக்கு அடிபட்டால் இந்த கை தான் வரும். அந்த கைக்கு தான் நான் அடிபட்டுச்சு, நான் வரமாட்டேன் போ அப்படின்னு இந்த கை சொல்கிறதில்ல. உங்களுக்கு இன்னொருத்தரோட வேதனை புரியலனா நீங்கள் கிறிஸ்துவோட சரியான முறையில் இணைக்கப்படலைன்னு அர்த்தம். ஒருத்தரோட வலி புரியலன்னா, இஃப் யூ கான்ட் ஃபீல் த பெயின் ஆஃப் சம்படி ஹியர் தட் மீன்ஸ் யூ ஆர் நாட் கனெக்டட் டு கிரைஸ்ட். நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டீங்கன்னா இன்னொருத்தரோட வேதனை உங்களுக்கு நிச்சயமாக வலிக்கும், வலிக்காமல் இருக்கே இருக்காது. இப்போ என்ன, முதல்ல நான் ஜெபிக்கணும், ரெண்டாவது அன்பு காட்டணும், 3வது நான் என்னால் முடிஞ்ச காரியத்தை செய்யணும், 4வது நான் துக்கப்படுறதை பற்றி கவலைப்படக்கூடாது, 5வது நான் மன்னிக்கணும். மன்னிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான காரியம். இப்போ யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம சர்ச்சிலேயே வந்து இங்கே வந்து ஒருத்தன் பாம் வச்சு இதில் பாதி பேர் போயிட்டா, பாம் வச்சவனை மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னால் எத்தனை பேர் சந்தோஷமாக, ஆமாம் ஆண்டவரே உங்களை மன்னிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க? பெரிய கஷ்டம், முடியாது நம்மளால், ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றார், நீ மன்னி, நம்ம மன்னிக்கணும். ஏன்னா அவங்க செய்கிறது அறியாமையாக தான் செய்கிறாங்க. ஏன்னா இது வந்து அப்பாவி ஜனங்கள், சின்ன பிள்ளைங்க என்ன செஞ்சது யோசிச்சு பாருங்க, ஏதாவது ஒரு அடாவடித்தனம் பண்ணவங்களுக்கு நடந்துச்சுன்னு சொன்னால் பரவாயில்ல, இது வந்து அப்பாவி ஜனங்கள், ஆலயத்திற்கு சென்று ஆராதிக்க சென்ற மக்கள், வழியில் இருந்தவங்க, நின்னவங்க, ஹோட்டலில் சாப்பிடும்போது கூட இருந்தவங்க, லாபியில் இருந்தவங்க. அப்போ இவர்கள் செய்தது வந்து என்ன, ரொம்ப கொடுமையான காரியம். ஆனாலும் நம்ம அவர்களை மன்னிக்கிறவங்களாக இருக்கணும். மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனம் பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ என்னென்னா, நம்மளை ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களை யாரெல்லாம் துன்பப்படுத்துகிறாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு இப்போ இது பண்ணாங்களோ, கொடுமை பண்ணாங்களோ, அவங்கள மன்னியுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், அவங்கள ஆசீர்வதியுங்கள் என்று நம்ம ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. ஏன்னா ஆண்டவர் தான் எல்லாத்துக்கும் பொறுப்பாக இருக்கார். அதனால் நம்ம என்னென்னா, ஆண்டவருடைய ரோல் மாடலை தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார், தன்னை அவர்கள் சிலுவையில் அறையும் போது என்ன சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறாங்கன்னு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவங்க இல்லை யாராவது வந்து மன்னிப்பு கேட்டானா, ஆண்டவரே எங்களை மன்னிச்சு உங்களை ஆணி அடித்தோன்னு சொல்லி, ஆண்டவரே எங்களை மன்னிச்சுங்க நான் சாட்டையால் அடித்தோன்னு, கிடையவே கிடையாதே. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னார், இவங்களை மன்னியுங்க. யாரும் மன்னிப்பு கேட்காத போதே அவர்களை மன்னிப்பது தான் ஒரு கிறிஸ்தவனுடைய பழக்கம்.
அப்போ நமக்கு என்னதான் துன்பம் பண்ணாலும், நம்மளை என்னதான் கொடுமை பண்ணாலும், நான் அவர்களை மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து ஆறாவதா, பயப்படக்கூடாது. இந்த ஃபோனில் வந்து நீங்கள் எத்தனை பேருக்கு வீடியோ இல்லை ஃபோட்டோஸ் பார்த்தீங்கன்னு தெரில. உடம்பு போய் இது போய் அழுகிறது. ஏன்னா இந்த இப்போ இந்த கம்யூனிகேஷன் வந்ததுக்கப்புறம், எஸ்பெஷலி மொபைல் ஃபோன், டிவியில், கம்ப்யூட்டரில் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்ன வருது, ஒரு விதமான பயங்கரமான பயத்தை கொண்டு வருது. ஐயோ ஐயோ ஐயோ, நெஞ்சு பத பதைக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வருது. அப்போ என்ன நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்ம பயப்படக்கூட தேவையில்லை. ஏன்னா பயத்தில் வந்து நம்ம முடிவெடுக்கக்கூடாது. ஏன்னா இந்த இமேஜஸ் இந்த இதெல்லாம் என்ன பண்ண எதை காட்டணும்னா, நம்ம வாழ்க்கை இந்த பூமியில் கொஞ்ச நாள் தான், அதனால் நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லக்கூடியதா நமக்கு இதை கொடுக்கணுமே ஒழிய பயத்தை கொண்டு வரக்கூடாது. ஏன்னா 2 தீமோத்தேயு 1:7 என்ன தெளிவாக சொல்லுது, அவர் நமக்கு பயப்படுகிற ஆவியை கொடாமல், பலனும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தான் அவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். அது பயப்படக்கூடாது. அதனால் நீங்கள் வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் யாராவது, இல்லை உங்கள் வாட்ஸ்அப்பில், இல்லை உங்கள் இதில் யாராவது இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சு இதை போய் இந்த மாதிரி வெறும் தலை மட்டும் கிடக்குது, வெறும் இது மட்டும் கொடுக்குதுன்ன உடனே அதை பார்த்த உடனே அந்த இமேஜ் உங்களை விட்டு போகிறதுக்கு நாளாகும். உங்களுக்கு பயம் வரக்கூடாது. நம்ம வந்து பயப்படவே கூடாது. என்ன, அதனால தான் முதல் 4 பாயிண்ட் சொன்னேன். எல்லாத்துக்கும் ஆண்டவர் பொறுப்பாக இருக்கார், அரசாங்கத்தை வச்சுருக்கிறாரு, அவங்க மூலமாக தண்டிப்பார், பழி வாங்குதல் அவருக்குரியது, என்னை அன்பு காட்டத்தான் வச்சுருக்கா. இந்த 4 அடிப்படையை நம்ம வச்சுக்கொண்டா தான் இதில் இந்த மாதிரி காரியங்கள் வர முடியும். அப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு மாத்திரம் இல்லை, இங்கே இருக்கிற நமக்கும் இந்த பயம் வரக்கூடாது. ஏன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, இங்கேருந்து போன டூரிஸ்டில் 2 பேர் பார்த்தீங்களா, அந்த ஹோட்டலில் போய் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போயிருக்காங்க 2 பேர். அவங்க வந்து சாப்பிடும்போது அங்கே சாப்பிட்டு முடித்து வெளியே வர வர என்ன ஆயிடுச்சு, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே பாம்பு போயிடுச்சு. அவங்க வந்து லாபியில் நிற்கும் போது இன்னொரு பாம்பு லாபியில் வெடிச்சு செத்து போயிட்டாங்க. அதில் தப்பிச்சாங்க, இங்கே செத்துட்டாங்க. டேனிஸில், டென்மார்க்லேருந்து போன ஒரு பெரிய பணக்காரர் இருக்கிறதுலே, அந்த டென்மார்க் தேசத்தினுடைய பெரிய பணக்காரர், அந்த நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு மிக முக்கியமான ஆள், அவர் போன இடத்துல அவர் இறந்து போயிட்டார். இந்த மாதிரி இது என்னென்னா, லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதனால் நான் வந்து நமக்கு பயம் வந்து வரக்கூடாது. அதனால தான் சங்கீதக்காரன் சங்கீதம் 23 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் என்ன, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். காரணம் என்ன, தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுன்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடியதாக பயம் இருக்கக்கூடாது. நமக்கே பயம் இல்லாமல் இருக்கணும். அதே போல் அங்கே இலங்கையில் இருக்கிற மக்களுக்கும், அந்த பக்கத்தில் இருக்கவங்க மக்களுக்கும், எங்கேயும் வந்து அவங்க யாரும் பயத்தில் இருக்கக்கூடாது, அவங்க பயம் இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த சம்பவங்கள் வந்து அவங்கள பயத்தினுடைய பிடியில் கொண்டு போய் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அதற்காக ஜபிக்கக்கூடியதாய். அடுத்து நம்ம ஒரு தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதலோடு பேச வேண்டும். ஸ்பீக் வித் அண்டர்ஸ்டாண்டிங். சும்மா தேவையில்லாத காரியங்களை நம்ம பேசி, ஐயோ அவன் பார்த்தீங்களா, குண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் பேசியிருக்கானுங்க, அதை செஞ்சுருக்கானுங்க, இதை செஞ்சுருக்கானுங்க, அரசாங்கத்துக்கு தெரியும், அரசாங்கம் தான் வச்சிருக்கு, இவங்க தான் சேர்ந்து வச்சுருக்கிறாங்க, இன்டெலிஜென்ஸ் வேணுன்னே விட்டுட்டாங்க, கெட்ட கதையை கிளப்பி விடுறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தீங்கனாலும் அதை எடுத்து நீங்கள் கூகுளில் போட்டு கான்ஸ்பிரசி தியரின்னு போடுங்களேன், ஒரு செகண்டுக்கும் கீழே, இந்த செகண்டுக்கும் கீழே அட்லீஸ்ட் 1 மில்லியன் பேஜ் வந்துடும். டயானா டெத் அப்படின்னு போட்டு தேடுங்க, கான்ஸ்பிரசி தியரி எத்தனை இருக்கு தெரியுமா. 9/11 போடுங்க, ரெட்டை கோபுரம், அமெரிக்க தேசத்தினுடைய ரெட்டை கோபுரத்தை போட்டு கான்ஸ்பிரசின்னு போடுங்க, அமெரிக்காவே இடிச்சதுன்னு சொல்ற மாதிரி எத்தனை பேர் உட்காந்து புஸ்தகம் எழுதி வித்துருக்கான். அதாவது நிறைய, அப்போ நம்ம என்னென்னா, புரிந்து கொள்ளுதலோடு பேசணும். இந்த காலகட்டங்களில் நம்மளுடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா, மற்றவர்களை தேவன்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதா இருக்கணுமே ஒழிய குழப்பத்தில் கொண்டு போய் விடுறதா இருக்கவே கூடாது. ஐயோ உங்களுக்கு தெரியுமா இன்னொரு பாம்பு போயிடுச்சு, உங்களுக்கு தெரியுமா இங்கே ஒன்று வச்சுட்டாங்க, இப்படியே சொல்லி சொல்லி இருக்கிறால பூரா பீதியை கிளப்பி விட்டு ஏதாவது நல்ல காரியம் ஏதாவது சொல்கிறீங்களா, பொறுப்பா.
ஐயோ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க வந்து கல்யாணம் ஆகி 45 வருஷமாக ஒன்றா இருந்தாங்க, கணவன் மனைவியும் நல்ல பிள்ளைகள்லாம் எழுப்பி அந்த பிள்ளைகள்லாம் படித்து பெரிய ஆளாகி அவங்கெல்லாம் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிள்ளை பிறந்து அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, இப்படி யாராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? இது வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. இப்போ நம்ம காடி போயிட்டு வந்தோம், ரொம்ப நல்ல ட்ரிப்பு, நல்லா இருந்துச்சு, வெதர் நல்லா இருந்துச்சு, ஒரு பிரச்சனை இல்லை, ஆக்சிடென்ட்டில் ஒன்றும் இல்லை, எல்லாம் நல்லபடியாக வந்தாச்சு. யாராவது யாருக்காக ஃபோன் பண்ணி நாங்கள் அந்த மாதிரி போயிட்டு நல்லா இருந்து சொல்லுமா? ஆனால் இதே இது போயிட்டு வரும்போது டயர் மட்டும் வண்டி இடிச்சிருந்துச்சி, ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா தெரியுமா உனக்கு? புரியுதா உங்களுக்கு? இந்த நியூஸுங்கிறதே எப்படி ஆக்கிட்டோம்னா, கெட்டதை பரப்புறதா மாற்றிட்டோம். கூடுமானவரை இந்த காலத்துக்கட்டங்களில் நியூஸ் தேவையில்லாமல் வாசிக்கிறத விட்டுருங்க. அது இந்த 24 மணி நேரம் டெலிவிஷன் பிரேக்கிங் நியூஸ்னு போட்டு போட்டு நம்மளை பிரேக் பண்ணிடுறான். நாய் குட்டி போட்டாலும் பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுது, மாடு கண்ணுக்குட்டி போட்டாலும் பிரேக்கிங் நியூஸ் ஆயிடுது. அப்போ நம்ம வந்து ஒரு புரிதலோடு பேசக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது? ஒரு வெறுப்பு, காழ்ப்புணர்ச்சி, கோபம் வரக்கூடிய காரியங்களை பேசி அடுத்தவங்கள சிண்டு மூட்டி விடக்கூடாது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலாம், முஸ்லீம் பூரா டெரரிஸ்ட்னு சொல்லி ஏதாவது ஒன்று சொல்லி நமக்கும் முஸ்லீமுக்கும் பிரச்சனை வர்ற மாதிரி தூண்டி விடலாம். நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மளுடைய வார்த்தைகள் ரொம்ப ஒரு புரிதலோடு இருக்கணும். நம்ம எல்லாரும் கூடயும் அன்போடு இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கோம். யாக்கோபு இதை குறித்து சொல்லும்போது தன்னுடைய நிருபத்தில் 1:19 பாருங்கள், ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள், மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்காதே. நம்ம அதனால் கோபத்தில் வெறுப்பில் பேசாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கு உங்கள் கூட இருந்தவங்க, உங்களுக்கு பழகினவங்க மறித்து போனாலும் அதுக்காக நீங்கள் கோபம் உண்டு செய்யாத அளவுக்கு அதற்காய் நாம் செபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அடுத்து விக்டிம் அண்ட் விக்டிமைஸ்ட். இந்த செயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இந்த செயலை செய்தவர்களுக்கும் நம்ம ஜெபிக்கணும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஜெபிக்கிறது ரொம்ப ஈஸி, ஆண்டவரே இப்படியெல்லாம் இழந்து போய் நிற்கதியாக இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருங்கன்னு. ஆனால் குண்டு வச்சவனுக்கு ஜெபிக்க முடியுமா? அப்படி செஞ்சவங்க ஏதோ ஒரு காரணத்தினால தான் செய்கிறாங்க. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. பவுல் என்ன சொல்கிறாரு, எதற்காக நான் கிறிஸ்தவர்களை கொலை செய்தேன்? The zeal for God, தேவ பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் நான் இதை செய்தேங்கிறார். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? நம்ம எல்லாருக்கும் இது, ஏன்னா அவங்க வந்து இந்த இதில் இறந்து போனவங்க குடும்பம், அவங்களுடைய நண்பர்கள், அதே போல் குடும்ப நண்பர்கள் யாரெல்லாம் இதை செஞ்சாங்களோ அவங்களுக்கும், அதே போல் இந்த டெரரிசத்துக்காக இதுக்கு எதிர்த்து போராடுகிற மக்களுக்காய், அதே போல் இதில் ஆலோசனை நடத்தி செய்யக்கூடிய அதிகாரிகள் மந்திரிகள் இவர்களுக்காய் நாம் ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அதே போல் எல்லாருக்கும் எங்கெல்லாம் இந்த கிறிஸ்தவ மக்கள் போய் அவர்களுக்கு நம்பிக்கையும் ஒரு எதிர்காலத்தையும் கொடுக்கக்கூடியதாக பேசுகிறவங்களாக இருக்காங்களோ அவங்களுக்காய் நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். யாக்கோபு 5:16 சொல்லும், நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிய கேட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. அதனால் நம்ம என்னென்னா, இந்த சூசைட் பாம்பர்ஸோட குடும்பங்களுக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யாரோ ஒருத்தவங்க ரேடிக்கலைஸ் பண்ணப்பட்டு அவங்க குடும்பத்தில் போயிட்டு அவங்க குடும்பம் எப்படி இருக்க முடியும்? சிந்திச்சு பாருங்கள். இப்படி கொலை பண்ணவனோட பிள்ளைன்னு சொன்னால் அவங்களுடைய குடும்பம் என்ன ஆகுறது? அவங்களுடைய சந்ததி என்ன ஆகுறது? தெர் இஸ் சச் எ பிக் திங் அப்பான் த ஃபேமிலி. ஒன்றுமே அறியாத ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து ஒரு பையன் போய் இந்த மாதிரி காரியம் செஞ்சானா, அவங்க தாய் தகப்பன் யாராவது தன்னுடைய பிள்ளை இந்த மாதிரி போய் அடுத்தவங்கள கொல்றவங்களா வரணும்னு சொல்லி எந்த தாயாவது வளர்ப்பாங்களா? அப்போ அவங்களுக்காய் நம்ம ஜபிக்கக்கூடியவங்களாயும் அவங்க அறியாமையில் செய்யக்கூடியதை அவங்களுக்கு இது பண்ணக்கூடிய. ஏன்னா மற்ற 5:44 சொன்னது போல், உங்கள் சத்துருக்களை சிநேகிங்கள், உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதி, உங்கள் பகைக்கிறவர்கள் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடியதா. அடுத்து 9வதாக, நம்பிக்கை உடையவர்களாய். என்ன, நான் சொன்னது போல இந்த உலக பாடு நமக்கு ஒன்றும் இல்லை, நம்ம அந்த உலகக்கான காத்திருக்கிறோம்.
வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21 முதல் 5 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன், முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிட்டு, எல்லாமே அழிஞ்சு போக போகுது, எல்லாமே அழிஞ்சு போக போகுது. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் நின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுள்ளவையுமாய் உள்ளவைகள், இவைகளை எழுது என்றார். அப்போ என்னன்னா, எல்லாம் அழிஞ்சு போக போகுது, ஆண்டவர்கிட்டருந்து புதுசாக வரப்போகுது, நம்ம அதுக்காகத்தான் காத்திருக்கோங்கிறத நம்ம மறந்து போகாதபடி நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழணும். அதனால தான் ரோமர் 15:13 சொல்லும்போது, பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கும், நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. கடைசியாக 10வதாக, பி எ பீஸ் மேக்கர். நம்ம சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய், என்ன, எல்லாருக்கும் ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர்களாய், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து என்ன, சமாதான தூதுவர்களாய், அப்படிப்பட்ட மக்களாக நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பாக பேதுரு வாளை எடுத்து அவங்கள இது பண்ண போகும்போது ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை, சமாதானம் உண்டா, நீ வாளை உள்ளே போடு, நீ வாளை எடுக்காத. என்ன, நம்மளுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டதே இல்லை. நம்ம என்னென்னா ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடியவங்க. அதனால் நம்ம என்னென்னா எப்பவுமே இந்த மாதிரி ஒரு வன்முறைகளை தவிர்த்து விட்டு நாம் தேவ சமாதானத்தையும் மற்றவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறவங்களுமாய் வர வேண்டும். மத்தேயு 5:9 என்ன சொல்லுது, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எண்ணப்படுவார்கள். அப்போ நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்னா, எல்லா நடக்கக்கூடிய எல்லா காரியத்திலையும் தேவன் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய மக்களாக, கர்த்தருடைய கரத்தை காணக்கூடிய மக்களாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை சுற்றி எல்லாமே ஒன்றும் இல்லாமல் அழிவை நோக்கி போய் கொண்டிருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவை பார்க்க ஆரம்பிச்சிடும். கிறிஸ்து எப்படி பண்ணார், கிறிஸ்து இதை எப்படி செஞ்சார் அப்படின்னு சொல்லி, அவரை போல் நம்ம இந்த பூமியில் ஒரு நம்பிக்கை உடையவர்களாய், நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவங்களாக நம்ம மாறிடுவோம். அப்போ நம்ம மூலமாக தேவனுடைய அன்பும் தேவனுடைய இரக்கமும் தேவனுடைய கிருபையும் தேவ நம்பிக்கையும் நம்ம கொடுக்குறவங்களாக மாறிடுவோம். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, அடுத்து கொஞ்சம் நேரத்துக்கு இந்த 10 பாயிண்ட்டுக்கும் நம்ம கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒவ்வொருத்தர் ஜெபிக்க போகிறோம். எப்படி வந்து நம்ம இந்த வந்து பார்த்தோம், இந்த மாதிரி காரியங்கள் செய்ய வேண்டும் என்று என்ன பார்த்தோம், முதலாவது வந்து நம்ம வந்து என்ன, நம்ம வந்து ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். எது, யாரெல்லாம் வந்து இந்த எமர்ஜென்சி சர்வீஸ் இதில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். ரெண்டாவது, நம்ம வந்து என்ன, அன்பு காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நம்ம வந்து காரியங்கள் செய்கிறவங்களாக இருக்க வேண்டும். நாலாவது, நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து துக்கப்படுறவங்களுக்கு நம்ம துக்கப்படக்கூடியவங்களாக இருக்கணும். ஐந்தாவது, நம்ம மன்னிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். ஆறாவதாக, நம்ம வந்து என்ன, பயப்படாமல் இருக்கக்கூடிய மக்களாக. ஏழாவது, புரிந்து கொள்ளுதலோடு நம்ம மற்ற ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசக்கூடியவங்களாக இருக்கணும். எட்டாவதாக, பாதிக்கப்பட்டவர்களும் பாதித்தவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். ஒன்பதாவதாக, நம்ம வந்து புரிந்து கொள்ளுதலோடு நம்ம வந்து தேவன் நம்பிக்கையை கொடுக்குறவங்களாக இருக்கணும். பத்தாவதாக, நம்ம சமாதானத்தை கூறக்கூடியவங்களாக இருக்கும்போது நம்ம இந்த பூமியில் தேவனுக்கு மகிமை கொண்டு வரக்கூடியவங்களா, என்ன துக்கம் என்ன போராட்டம் என்ன பாடு வந்தாலும் அதற்கென்று நாம் வந்து
இங்கே நம்மளை ஆண்டவர் தெரிந்து வைத்திருக்கிறார். அதன் மூலமாய் நாம் நம்பிக்கை கொடுக்க முடியும் என்று. ஏன்னா இது நம்ம வந்து நன்றாக புரிஞ்சுக்கொள்ளணும். இலங்கையில் நடந்தது ரொம்ப கொடுமை. அதே போல் எல்லா இடத்துலையும் இப்படி கொடுமையான காரியங்கள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அப்போ எல்லா இடங்கள்லையும் ஒரு கிறிஸ்தவனாக நம்ம எப்படி இருக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இதற்கேற்றார் போல் வாழ்வதற்கு நம்ம மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் வாழ்வதற்கு நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லி இதற்காய் கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஆமென். சரி.